உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல? 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்றுக்கீங்க. சரி, அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்றுக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க. அட என்றா? அட வாங்க. அட எதுக்கு انا கூப்பிட்ட அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்பண்ண உண்டாகுது? அது மானத்துல இருந்து உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தான கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் குடுத்த மாதிரி குடுத்துட்டு அலும்பானி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லு போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போறேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. கை விட்டுட்டு போனே. ஐயோ சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கோப்பன் அண்டு வந்து நின்னுட்டு இருப்பான். அவன் கிட்ட கேடு பதில் சொல்லுவான். ஐயோ, பதில் சொல்லுவனே. நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு. ஐயோ, ஏகத்தாளத்தை பாரு. ஐயோ, காபத்துங்க. லோலாய் தரத்து பாரு. வந்தனா கூறுக்கலட்டி மிதிச்சு போடுவேன். ஏய் கபடி 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 கபடி. யே யே, பேசாம வா. அண்ணே அண்ணே. என்னடா நோ நோ நோன்னு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்கல, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒண்ணமா இருக்குதுங்க, உள்ள போய் ஏதா கவிட்டு ஓடிட்டா? அதுக்காக தான் பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா, மானம் கெட்டு போயிரு. சீலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கடைக்குன்னு முத்தமா சொல்லிச்சு, அதனால இந்த சேலைய எடுத்துக்கிறேன். வேலைய பாத்து சொல்லுங்க. கேளுங்க முனே, நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அட கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்ட, சேலக்காரரே, 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூடு. அது என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்ன. ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளைக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போர்ச்சி, வேட்டி நாலு, சரட்டு 2, தவசி துண்டு 2, 100,000ங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கு எல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காலாறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாய்தான் அத்த இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு, கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இருக்கிட்டு விஷயத்த சொல்லி கடிச்சு போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டுருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடா இங்க 100,000 கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வாரத்து கேடு போட்டுதானுங்க வந்தேன். இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. என்ன, எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடினு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா துத்தாரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முகமுடின்னு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடே யாருடே இல்ல, யாருடாடா பிச்சு போடுவேன், கால வச்சு போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குதே. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒன்னால சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்த பயப்படுது, வாய மூடாத்தா, ஒன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே ஒன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு, பட்டாசாரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சேதன பல்லு தான் இது. இரு கடுதே, இந்த வருஷம் பட்டாசு பொலித்து 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோண காலத்து இருக்கு. ஆள் ஆளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்மம் பாரு. என்ன சொல்
சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ளே உனக்கு மருமகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன்னா சொல்றா அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கு சாக்குறதே கேட்டிச்சா உன் இடுப்பெலும்ப ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே ஊ முதுகெலும்ப பொலபொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரதை ஐயோ அண்ணே பயமா இருக்கு என்னடா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா என்னடா முணுமுணுக்குறா ஓ முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியே சொல்ற அடியே கண்ணா பின்னா நாளைய கண்ணாமணி ரெண்டையும் தாண்டி கையில கொடுத்து போடுவேன் ஆமா எம்பட கண்ண நீ நோண்டறியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டறானே நடக்கறது நடந்து கடசில பாத்துக்கலாம் பயந்துக்கிட்டு ஓடிட்டா பாத்தியா பாத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி நின்னுட்டு சிரி சிரியோ சிரின்னு சிரி ஊரேக்கி வருது இது என்னனே எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்ச காய் இது என்னனே வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்னனே மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்னனே தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கறாங்க அறிவு கேட்டவங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா தெரியலங்கிறீங்க இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையாவது தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிய மாட்டா சாம்பிராணி தெரியுதாடா ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் 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 குழந்தை பையா நீ எங்க தடி குடுத்தானு ஊரே பேசிக்கிறாங்க இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற அவர் தடி குடுத்தாங்க நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில் வரலாம் விழுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்ன புல்லு இப்ப இப்பவும் புல்லுதான் இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கண்ண இது மறுபடியும் புல்லுண்ண இது மறுபடியும் ஆப்புண்ண இது மறுபடியும் கோட்டுண்ண இது இது என்னன்னு சொன்ன முழு புல்லுண்ண முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா சொல்லுங்கண்ண இது அரை இப்போ காலு காலு இப்போ ஒன்றரை வேட்டியா அவங்கிட்ட வேட்டி அவுத்து ஆமா அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு சித்தம் கூற நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமனை தூரி இருப்பான் உன் நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான் ஒன்றரை வேட்டிதான் மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போடா ஏ இப்ப என்ன பண்ண அழுதுங்க ஏ இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க சாமியும் சாஞ்சு போச்சு நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா என்றாது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காது ஊத்துக்கு போறியா இல்லண்ணே நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அதை நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க
சூடு சோரணை இருக்குடா, அதனால தான் இந்த ஊர் அயோக்கியருக்கு துணிய துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம்? ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை பாக்கத்தை எடுத்துக்கணும். வெத்தலை பாக்கத்தை எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்ண்ணா. என்ன ஓமாண்ணா, போடா எடுத்துக்கிட்டே போடா. ஐயோ, எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தர்றது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்புண்ணா? இதுதான் ஒத்துழைப்பு.